இருக்கு, பாகிஸ்தானுக்கு செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு இப்படின்னு சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தானோட நிலைமை வந்துருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து மேட்ச்ல நியூசிலாந்து ஸ்ரீலங்காவை அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க. இதனால அவங்க ஆல்மோஸ்ட் செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, அப்ப பாகிஸ்தானுக்கு செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பே இல்லையா, அவங்களோட கனவு முடிஞ்சுச்சா அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே பாகிஸ்தானுக்கும் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து 287 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் அவங்க செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும். இதே சமயத்துல அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இங்கிலாந்து வந்து எத்தனை ரன் எடுக்கிறாங்களோ அதை வந்து 16 பால்ல பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? ஆனா பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா வேணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 287 ரன் வித்தியாசத்துல வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அது ரெடியா விளாண்டு 450 ரன் வந்து எடுக்கணும். 400-450 ரன் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்து வந்து இங்கிலாந்து கிட்ட நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 150 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணா வேணா பாகிஸ்தானால 257 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி செமிஃபைனலுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், பாகிஸ்தான் இந்த மாதிரி வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்லப்பா, ஏன்னா கிரிக்கெட்ல எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அதே மாதிரி இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்ப இந்த பாகிஸ்தான் இங்கிலாந்து மேட்ச் வந்து பெங்களூர்லயோ இல்ல வேற ஏதாவது பேட்டிங் சாதகமான பிச்சிலையோ நடந்தா வந்து பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால வந்து நடக்குது. சோ கொல்கத்தால வந்து 300 ரன் அடிக்கிறதே வந்து கஷ்டம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து அந்த பிச்சில் 400-450 ரன் எடுத்து இங்கிலாந்து 100-150 ரன் கால் அவுட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. அதே சமயத்துல இங்கிலாந்து இந்த மேட்சை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து விட மாட்டாங்க. அவங்களுக்கும் நெட் ரன் ரேட் வந்து ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பாகிஸ்தான் கூட மேட்சை ஜெயிக்க தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட வந்து இந்த மேட்ச்ல வந்து பயங்கர டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் நல்லா இருந்தாதான் இவங்க வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு டைரக்டா வந்து குவாலிஃபை ஆக முடியும், இல்லைன்னா வந்து கஷ்டமா போயிடும். அதனால இதெல்லாம் மனசுல வச்சுதான் இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது உடனே வந்து கேட்கலாம், அப்ப ஆப்கானிஸ்தானுக்கு செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பே இல்லையாப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச வாய்ப்பு கூட இல்லையான்னு வந்து கேட்கலாம். கண்டிப்பா ஆப்கானிஸ்தானுக்கும் செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 438 ரன் வித்தியாசத்துல வந்து மேட்சை வந்து வின் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் ஆப்கானிஸ்தானால செமிஃபைனலுக்கு போக முடியும். ஆனா ஆப்கானிஸ்தான் இப்ப இருக்க நிலைமைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்த மாதிரி வந்து வின் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்பதான் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து யோசிப்பாங்க, சே ஆஸ்திரேலியா கூட நம்ம நல்லா விளாண்டு மேக்ஸ்வெல்லோட அந்த கேட்சை மட்டும் முஜீப் வந்து பிடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் நம்ம ஈஸியா வந்து செமிஃபைனல் வந்து போயிருப்போமே, நம்மளோட நெட் ரன் ரேட்டே வந்து நல்லா இருந்திருக்குமே, இப்ப பாருங்க இப்படி புலம்புற மாதிரி நம்மளோட நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் இன்னுமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.